அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ். நமது சேனலில் இன்று ஒரு இதயத்தை உருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றிய எனது கருத்து. ஆம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவுக்கு விவரமும் அகைவும் உள்ளவர்கள்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைத்திருந்த பொழுது, இன்று கிடைத்த இந்த தகவல் மிக வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரியதாக அமைந்தது. நேற்று 21/1/2022 அன்று கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டணம் கடலோர கிராமத்தைச் சேர்ந்த மணவாளக்குறிச்சி பகுதிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இடம், அதில் ஃபாத்திமா தெரு என்கிற இடத்திலே வசிக்கக்கூடிய 4 வயதான குழந்தை ஜோகன், அவனை காணவில்லை. கடைசியாக சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தான் என்றெல்லாம் முகநூலிலே போட்டிருந்தார்கள், தேடினார்கள். குழந்தையை எங்கும் தேடியும் கிடைக்கவில்லை. கடைசியிலே இன்று 22/1/2022 சனிக்கிழமை குழந்தை பற்றி ஒரு தகவல் கிடைத்தது. அந்த குழந்தையின் கடத்திலே கிடந்த 1.5 பவுன் நகைக்கு ஆசைப்பட்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த குழந்தையை கடத்தி போய் நகையை பறித்து விட்டு கை கால்களை கட்டி அவளது வீட்டிலே பீரோவுக்குள்ளே அடைத்து வைத்திருந்திருக்கின்றார். இவளை பற்றிய சந்தேகம் தெரிந்து விசாரிக்கும் பொழுது தான் இப்படி தகவல் தெரிந்து, பீரோ திறந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை இறந்து மூச்சு திணறி அந்த பீரோவுக்குள்ளேயே இறந்து இருந்திருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய படத்தை பாருங்கள், எவ்வளவு குழந்தைத்தனமாக, எவ்வளவு ஒரு ரோஜா பூ போல ஒரு குழந்தை, 4 வயது குழந்தை. எத்தனை கனவுகள் அந்த தாய்க்கு இருந்திருக்கும், தந்தைக்கு இருந்திருக்கும். அந்த குழந்தையினுடைய பாட்டி, அதனுடைய சொந்தங்கள், உறவினர்கள் இந்த குழந்தையை எப்படியெல்லாம் கொஞ்சியிருப்பார்கள், எவ்வளவு ஆனந்தம் இருந்திருக்கும். இந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திலே என்ன ஆக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் என்ன கனவு கண்டிருப்பார்கள். 1.5 பவுன் நகை, 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளுக்காக வேண்டி ஒருத்தி, அதுவும் ஒரு பெண், அவளுக்கு இப்படி செய்யக்கூடிய அளவுக்குள்ள அந்த மனம் எப்படி வந்தது என்பதை யோசிக்கும் பொழுது, இந்த மனிதாபிமானம் என்கின்ற விஷயங்களெல்லாம் போய் பணம் என்பதுதான் முக்கியம் என்று உள்ள ஒரு காலகட்டத்தை நோக்கி, கலியுகத்தினுடைய அடையாளத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கின்றோம் என்பது வருத்தத்துடன் இங்கே பதிவிட வேண்டியிருக்கின்றது. ஆம், இந்த நகையை அதனுடைய கழுத்திலிருந்து பூய்த்து எடுத்துவிட்டு அந்த குழந்தையை விட்டுவிட்டு போயிருக்கலாமே. அதை தூக்கி போய் தன்னுடைய வீட்டில் அடைத்து வைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? குழந்தையை சொல்லிக் கொடுக்குமே என்று சொல்லித்தானே இருக்கலாம். இல்லை, இதுக்கு வேறு ஏதோ முகாந்திரங்கள் இருக்கலாம், அது இனி விசாரணைகள்லாம் தெரிய வரும். ஆனாலும் ஒரு நகை இப்பொழுதான பார்வையிலே, ஒரு 1.5 பவுன் நகைக்காக வேண்டி இப்படி ஒரு பூவை வாடி போகச் செய்த ஒரு பெண்ணுடைய மனம், அந்த பெண்ணுடைய இதயம் எவ்வளவு கொடூரமானது என்பது இந்த நிகழ்ச்சியின் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மிகவும் கணிசமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தெரிந்தவர்கள் தானே, பக்கத்து வீடு தானே, நம்முடைய உறவினர்கள் தானே என்றெல்லாம் இனி உள்ள காலங்களிலே குழந்தைகளை தனியாக அனுப்பி விளையாட விட்டுவிட்டு எல்லாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இன்றைய கம்ப்யூட்டர் மொபைல் ஃபோன் காலகட்டத்திலே ஒவ்வொருவருடைய மனதிலே என்ன வன்மங்கள் எல்லாம் புகுந்திருக்கின்றது, என்ன அழுக்கு புகுந்திருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பக்கத்து வீட்டில் விளையாட விடுகின்றோம் என்று சொல்லி விட்டு விட்டு நாம் நம்முடைய நேரம் போவதற்காக இருந்தோம் என்று சொன்னால், கண்டிப்பாக நம்முடைய குழந்தைகளை இந்த மாதிரி இழந்து போக வேண்டிய, அல்லது அவர்களை அவர்களுடைய குணத்தை இழந்து போக வைக்கக்கூடிய ஒரு நிலை வரும். ஆகவே பெற்றோர்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும், என்ன சிரமம் இருந்தாலும், உங்களுடைய குழந்தைகளை உங்கள் கண் பார்வையிலேயே வைத்து கொள்ளுங்கள். அது 1 வயது குழந்தையானாலும் சரி, இல்லை 20 வயது மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, ஒரு மகளுக்கு கொடுக்கக்கூடிய அதே கவனமும் அதே கண்டிப்பும் மகனுக்கும் கொடுக்க வேண்டிய நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் இன்றைக்கு பேச வைத்த அந்த குழந்தை, அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே எப்படியோ இருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய ஆத்மா எல்லாமல்ல இறைவனை அடைந்து நித்திய சாந்தியடையட்டும் என்று பிரார்த்தித்து,
வணக்கம், உங்கள் ஹரிஷ் மேக்கோலன்ஸ்.